நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆரியோ ஷோ கலர் சிவில ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட கிளைமேக்ஸ் வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 பெண்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து ஜாயின் பண்ணாங்க கண்டஸ்டண்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13 பெண்களை எலிமினேட் பண்ணி இப்ப வெறும் 3 பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரையும் ஆரியா வச்சு பாத்தீங்கன்னா வந்து மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா வந்து கரெக்டான அவரோட லைஃப் பார்ட்னர் ஒன்று செலக்ட் பண்ணல, அந்த 3 பேரும் ஒருத்தவங்க தான். ஆனால் வந்து 3 பேர் கூட இப்போ செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அந்த எபிசோடோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. ஸோ அதோட ப்ரோமோவும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேரில் ஆர்யா யார் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த ஷோவோட எண்டிங். ஸோ அவங்கள தான் ஆர்யா மேரேஜும் பண்ணிப்பாரு. ஸோ இந்த விழாவில் நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்க, செலிபிரிட்டி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே. 3 பெண்களும் மேடையில் நிற்கிறாங்க. ஆர்யா அவர்கள் சங்கீதா வந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, இல்லை யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போ ஆர்யா வந்து சுசானாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. சுசானா மூஞ்சியில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கு. மற்ற 2 பேரும் தலையை தொங்க போட்டு சோகமாக இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்யாவோட லைஃப் பார்ட்னர் சுசானா தான் அப்படின்னு எல்லாரும் அடிச்சு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்யாவை ஸ்பீச் கொடுத்துட்டு சுசானாவை நோக்கி போய் அவங்கள கட்டி பிடிச்சி வந்து விஷ் பண்ணுறாரு. ஸோ இதை வச்சு எல்லாருமே வந்து சுசானா தான் ஆர்யா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அப்படியே தலைகீழே நிற்கிறாங்க இன்டர்நெட்டில். என்ன பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோமோ பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கண்டிப்பாக எப்பவுமே அமையும். ஸோ அதனால் ஆர்யா சுசானாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுனே நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் கையில் டோக்கன் ஆஃப் லவ் இருக்குது, அதை அவங்க வந்து அவரை போட்டு விடலை, டேரெக்டாக போய் ஹக் தான் பண்ணுறாரு. ஒருவேளை சுசானாவை தான் ஆர்யா செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஃபஸ்ட்டு டோக்கன் ஆஃப் லவ் அவங்க கையில் போட்டுட்டு அப்புறம் தான் அவர் ஹக்டாக சொல்ல முடியாது, சுசானாவை தான் அவர் வந்து செலக்ட் பண்ணாரான்னு. இன்னைக்கு எபிசோடை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ எல்லாருமே இன்றைக்கி எபிசோடை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுப்போம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.